முன்னொரு கால தமிழ்நாட்டின் வணிக பெருமைகளுடன் இப்போதைய நவீன தமிழகத்தை ஒருபோதும் ஒப்பிட முடியாது. நவீன இந்தியாவின் பொருளாதாரம் என்பது குஜராத்திகளின் பொருளாதாரம். குஜராத்திகள் குஜராத்திலும் பின்னர் மகாராஷ்டிராவிலும் தங்களை நிலநிறுத்தி கொண்டதால் இந்த இரு மாநிலங்களே இந்தியாவின் தொழில்துறையை இன்றளவும் கையில் வைத்திருக்கிறார்கள். பிரபல இண்டஸ்ட்ரியல் ஜேர்னலிஸ்ட் ஒருவர் குறிப்பிட்டது போல, ஒரு ரிலையன்ஸோடோ அம்பானியோடோ ஒப்பிட்டால் தமிழகத்தின் மிக பெரிய பல நிறுவனங்களை ஒன்று சேர்த்தால் கூட அது சுண்டைக்காய்க்கு சமம்தான் என்றார். மேலும் விடுதலைக்கு பின் வட இந்தியாவுக்கே வளர்ச்சி திட்டங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது, தமிழகம் பெரும்பாலும் வஞ்சிக்கப்பட்டது என்றே சொல்லி வந்தார்கள். இப்படிப்பட்ட பின்னணியில் காலச்சூழல் போனாலும் 70 ஆண்டுகளில் குஜராத் மகாராஷ்டிராவிற்கு அடுத்த நிலையில் தமிழகத்தில் தொழில்துறை தனித்து தெரியும் அளவுக்கு வளர்ந்திருப்பதே ஒரு சாதனை என்பது பெருமிதத்திற்குரிய உண்மை என்றார். மேலும் இன்றளவில் பல நாடுகளில் வர்த்தகம் செய்யும் ஒவ்வொரு நிறுவனத்தின் பின்னணியிலும் ஒரு குடும்பத்தின் வியாபாரம் இருக்கும். இதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். உதாரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் தற்போது இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் பலவற்றிலும் ஸ்திரமான வர்த்தகத்தை பெற்று நிலையான வருவாய் மற்றும் லாபத்தை அடைந்து வருகிறது. ஆனால் ஏர் இந்தியா நிறுவனத்தின் உருவாக்கத்திற்கு பின்னணியில் டாடா குழுமம் இருந்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி குடும்ப வியாபாரமாக இருந்த பல நிறுவனங்கள் இன்று பல நாடுகளில் வியாபாரம் செய்தும் பல அரசு நிறுவனமாகவும் மாறியுள்ளது குறிப்பிடத்தக்க செய்தி. நம் தமிழ்நாட்டு வணிக சமூகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் குறிப்பிடத்தக்க ஒரு வரலாற்று நீட்சியை கொண்ட ஒரே வணிக சமூகமாக நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகம்தான் இருந்து வந்தது. அவர்களது பிரதான வணிகம் முத்து, பிற்காலத்தில் வட்டி தொழில் என்று மாறியது. காரைக்குடியை தலைமையிடமாக கொண்டு மட்டும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட வட்டி நிறுவனங்கள் நடந்த காலங்கள் உண்டு. 2ம் உலகப் போரின் போது பர்மா மலேசியாவில் செல்வத்தையும் பல லட்சம் ஏக்கர் நிலங்களையும் இழந்த பின் அவர்களும் முடங்கி போனார்கள். சுதந்திரத்துக்கு பிறகு தொழில் முதலீட்டின் பக்கம் அவர்கள் வந்தார்கள் என்றாலும் முருகப்பா குழுமம், எம்ஏஎம் குழுமம் போன்ற சில குழுமங்களை தாண்டி அவர்கள் மேலே செல்லவில்லை. இதை நீங்களாக வேறு எந்த சமூகத்துக்கும் பெரிய அளவிலான தொழில் முதலீடுகள் கிடையாது. இதில் விதிவிலக்காக பிராமண சமூகம் இருந்ததையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஆம், தமிழகத்தில் பிராமணர்களிடமே சொல்லிக்கொள்ளும்படியான தொழில் முதலீடுகள் பெரிய அளவில் எல்லா துறைகளிலும் இருந்தன. டிவிஎஸ், சிம்சன், மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் என்று இந்த பட்டியல் மிகப்பெரியது. காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தில் நடந்தபோது இந்த நிறுவனங்களில் பலவும் அதன் பின்னணியில் இருந்தன, பலன் பெற்றன. ஆனாலும் நகரத்தார்கள் என்னும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களும் இன்றைக்கும் தமிழகத்தின் மிகப்பெரிய பிசினஸ் சமூகமாக விளங்குகின்றனர். தமிழகத்தின் இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனமாக விளங்கும் சோழ மண்டலத்தை நடத்தி வருபவர்கள் நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான். செட்டிநாடு குழுமமும் ஸ்பிக் நிறுவனமும் நகரத்தாரின் பிசினஸ் திறமைக்கு பெருமை சேர்க்கும் நிறுவனங்கள். இவை தவிர இன்னும் பல நிறுவனங்கள் தமிழகம் முழுக்க லாபகரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த வளர்ச்சியானது ஏதோ 50-100 ஆண்டுகளில் வந்துவிடவில்லை. கடந்த பல நூற்றாண்டுகளாகவே பிசினஸ் துறையில் நகரத்தார் சமூகத்தினர் தொடர்ந்து இருந்து வருவதாலேயேதான் இன்றைக்கு தலைசிறந்த பிசினஸ் சமூகமாக இருக்க முடிகிறது. அந்த வகையில் ஒன்றல்ல இரண்டல்ல, தேயிலை, காபி, ரப்பர் தோட்டங்கள், தண்ணீர், சர்க்கரை, நெட்லான் கொசுவலை, உரம், சைக்கிள், ஸ்டீல் குழாய்கள், கார் பாகங்கள், கியர்கள், நிதி ஆலோசனை, இன்சூரன்ஸ் என்ற ரீதியில் 28 வகை வகையான தொழில்கள். பாரி, டிஐ சைக்கிள், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், சாந்தி கியர்ஸ் போன்ற பிரபல நிறுவனங்கள் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, குஜராத், உத்தரகண்ட் என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, சீனா, ரஷ்யா, தெற்கு ஆப்பிரிக்கா, தாய்லாந்து, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளிலும் தொழிற்சாலைகள் உள்ளன. 234 நகரங்களில் 32,000க்கும் அதிகமான ஊழியர்கள். 1900ல் தொடங்கிய தமிழ்நாடு முருகப்பா குழுமத்தின் 119 ஆண்டுகால சாதனை சரித்திரம் என்பது உச்சகட்ட பெருமைக்குரிய மைல்கற்கள். ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி இன்னும் மகத்தான பெருமைகள் சில உண்டு. நகரத்தார்கள் பெருமைகள் என்னும் நூலில் குறிப்பிட்டது போல, அகமதாபாத் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் பாலின் கார்க் அவர்களின் கணிப்புப்படி குடும்ப பிசினஸ்களின் ஆயுட்காலம் 60 வருடங்கள் தான். இதைத்தான் பிசினஸை முதல் தலைமுறை வளர்க்கும், 2ம் தலைமுறை அனுபவிக்கும், 3ம் தலைமுறை அழிக்கும் என்று சொல்வார்கள். இந்த விதிகளை உடைத்து 5 தலைமுறைகளாக ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக லாபகரமாக பிசினஸ் குழுமத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்களே, இது உலக மேனேஜ்மெண்ட் மேதைகள் தங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளில் சிலாகிக்கும் சமாச்சாரமாகும். அப்பேற்பட்ட தலைமுறையின் தலைமகன் முருகப்பா செட்டியார் வாழ்க்கை கதை சகலருக்கும் பாடமாகவே வைக்கத்தக்கது என்று சொன்னால்
அது மிகையல்ல. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தின் பள்ளத்தூர் கிராமம். அங்கு வாழ்ந்து வந்த அருணாச்சலம் முருகப்பா செட்டியாருக்கு 6 குழந்தைகள், 3 ஆண்கள் 3 பெண்கள். கடைக்குட்டி தான் முருகப்பா. அப்பா செட்டியார்களின் பாரம்பரிய தொழிலான வட்டிக்கடை நடத்தி வந்தார். சின்ன வயதிலிருந்தே பள்ளி படிப்போடு குடும்ப தொழிலிலும் பயிற்சி பெற்றார். அப்போதிருந்தே முருகப்பாவிடம் இருந்த முக்கிய குணம் துணிச்சல். அந்த கிராமிய சூழலில் சகலராலும் விரும்பப்படும் மாட்டு வண்டி ரேஸ் போன்ற வீர விளையாட்டுகளில் ஆர்வத்தோடு பங்கேற்பது வாடிக்கை. இந்நிலையில் ஆசியாவின் செல்வந்த நாடுகளில் ஒன்றாக, சுவர்ண பூமியாக வளம் கொழிக்கும் தங்க பூமியாக அறியப்பட்ட பர்மா அப்போது இங்கிலாந்து அரசின் ஆட்சியின் கீழ் இருந்தது. முருகப்பாவின் தாய் மாமன் அங்கே லேவாதேவி பிசினஸ் நடத்தி கொண்டிருந்தார். தன் மகனின் 14ஆம் வயதில் மேலும் தொழில் பயிற்சி பெற வேண்டும் என்ற நோக்கில் அப்பா அவரை மாமாவிடம் அனுப்பினார். செட்டியார்கள் அனுசரித்த லேவாதேவி பிசினஸின் நுணுக்கமான விவரங்கள், இரட்டை பதிவு, வரவு செலவு கணக்கு ஆகியவற்றில் மாமன் கடும் பயிற்சி தந்தார். ஆனால் முருகப்பா அக்கவுண்டிங்கோடு நிறுத்திவிடாமல் பர்மிய மொழியில் சரளமாக எழுதவும் பேசவும் தேர்ச்சி பெற்றார். ஒரு வழியாக இந்தியா திரும்பிய முருகப்பா நம் நாட்டை விட பர்மாவில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று உணர்ந்தார். அதனால் மறுபடியும் அங்கே திரும்பி தேவக்கோட்டை ஜமீன்தார் நடத்தி வந்த வங்கி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். முன்னரே வந்தபோது ஆர்வ மிகுதியால் கற்ற பர்மிய மொழியறிவால் உள்ளூர் மக்களோடு அவரால் நெருக்கமாக பழக முடிந்தது. அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அற்புதமான சேவைகளை தர முடிந்தது. வாடிக்கையாளர்கள் தேடி வந்தார்கள். அந்த நாடி வந்த ஜனங்களில் பல்ஸ் பார்த்து தானே தனி வங்கி தொடங்க முடிவு செய்தார். அதன்படி 1915ஆம் ஆண்டு முருகப்பாவுக்கு அப்போதைய வயது 31. பர்மாவில் இருந்த ராமநாதன் செட்டியார் என்பவரோடு கைகோர்த்து கொண்டார். 3AM MRM வங்கி தொடங்கினார். பண முதலீட்டு சமாச்சாரமாயிற்றே. வழக்கம் போல முருகப்பாவுக்கும் கூட்டாளிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் முட்டின. அவர் பங்கையும் முருகப்பா வாங்கினார். AMMRM வங்கி இப்போது முழுக்க முழுக்க முருகப்பாவுக்கு சொந்தம். முருகப்பாவின் நேர்மை, வாக்கு சாதுரியம், பழகும் திறமை, வாடிக்கையாளர் சேவைக்கான முடிவுகள் எடுப்பதில் காட்டிய வேகம், துணிச்சல் ஆகியவற்றால் அடுத்த 20 ஆண்டுகளில் கிடுகிடுவென்று வளர்ச்சி. இலங்கை, மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் வங்கி கிளைகள், ரப்பர் தோட்டங்கள், டெக்ஸ்டைல் மில், இன்சூரன்ஸ், பங்குச்சந்தை சேவைகள் என முருகப்பாவின் சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமானது. அந்த நேரத்தில் முருகப்பாவின் வயது 50. அக்காலகட்டத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் ஒட்டுமொத்த பிசினஸும் பெரும்பான்மை சொத்துகளும் பர்மாவில் இருந்தன. இந்த பொற்காலம் தொடரும் என்று அவர்கள் நம்பினார்கள். 1920ஆம் ஆண்டிற்கு பிற்பகுதிகளில் பர்மிய மக்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே உரசல்கள் துவங்கின. இவை வெடித்ததால் இந்தியரின் வியாபார நடவடிக்கைகளுக்கு பங்கம் வரும். இதை சமாளிக்க இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கான வலுவான அடித்தளம் போட வேண்டும் என்று முருகப்பா முன்கூட்டியே கணித்தது அது குறித்து ஆலோசனை செய்து வந்தார். ஆனால் அவர் சொன்னதை கேட்டு பலரோ நல்ல கற்பனை என்று சொல்லி கண்டுகொள்ளாமல் விலகினார்கள். திட்டமிட்டபடி பர்மா சொத்துக்களை கொண்டு இந்தியாவில் முருகப்பாவின் தொழில் முயற்சிகள் தொடங்கப்பட்டன. கோயம்புத்தூரில் நூற்பாலை துவங்கினார். கேரளாவில் ரப்பர் தோட்டங்களை வாங்கினார். இவை லாபகரமான முதலீடுகளாக மாறின. 1939இல் திருவொற்றியூரில் ஸ்டீல் பீரோக்கள், தேய்ப்பு தாள் ஆகியவை தயாரிக்கும் தொழிற்சாலைகளை துவங்கினார். 1940ஆம் ஆண்டிற்குள் தன் முழு சொத்துகளையும் இந்தியாவிற்கு கொண்டு வந்துவிட்டார் முருகப்பா. எத்தனை தீர்க்க தரிசனமான முடிவு இது என்பதை காலம் நிரூபித்தது. அடுத்த சில வருடங்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் வரலாற்றில் சோகமான அத்தியாயம். மண்ணின் மைந்தர்கள் என்ற கொள்கையை கடைபிடித்த பர்மா இந்தியர்களின் பிசினஸ்களை தேசியமயமாக்கியது. 1941ஆம் ஆண்டில் வந்த ஜப்பான் படையெடுப்பு பர்மாவை தரைமட்டமாக்கியது. ராஜபோகத்தில் வாழ்ந்த நகரத்தார்கள் வெறுங்கையோடு பிறந்த மண்ணை நோக்கி படையெடுத்தார்கள். தங்கள் மாளிகைகளில் இருந்த ரவிவர்மா ஓவியங்கள், கலைப்பொருட்கள், வீட்டு சாமான்கள் ஆகியவற்றை விற்று வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயம். இந்த நிலைக்கு ஏஎம் முருகப்பா குடும்பம் வராததற்கு ஒரே காரணம் அவருடைய தொலைநோக்கு சிந்தனை. 1940ஆம் ஆண்டில் தன்னுடைய 65ஆம் அகவையில் முருகப்பா மரணமடைந்தார். அதே வருடம் தொடங்கிய டிஐ சைக்கிள் தொடங்கி 28 பிசினஸ்களில் முருகப்பாவின் வாரிசுகள் ஆழ காலூன்றுவதற்கு
அடித்தளம் போட்டு கொடுத்தவர் முருகப்பா தான். நேர்மை, தொலைநோக்கு, நினைத்ததை முடிக்கும் துணிச்சல் என பாரம்பரியம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய புதிய பரிணாமங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக சிலரால் சில சமயங்களில் எடுக்கப்பட்ட முழு முடிவுகளால் நன்மையே விளையும் என்பதனை உணர்த்துகிறது அல்லவா முருகப்பாவின் இந்த வாழ்க்கை கதை.